ஏன் அந்த அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டுமென்றால், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் பகைஞ்ச வெட்கப்படும்படி நீங்கள் என்னை தேற்றுறீங்க, என்னை தேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அடையாளம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆயத்த காலமாகிய இந்த வசந்த காலமாகிய லெந்து காலத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 86வது சங்கீதத்தின் 17வது வசனத்திலே, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டியது, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி. ஏன் அந்த அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டுமென்றால், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் பகைஞ்சர் வெட்கப்படும்படி நீங்கள் என்னை தேற்றுறீங்க, என்னை தேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அடையாளம், என்னை தேற்றும் ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்திலே 1வது வசனத்திலே அவர், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படியே 6வது வசனத்தையும் பார்க்கும்போது, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தங்களை கவனியும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்டருளி நம்மை இன்றைக்கு வரையும் தேற்றி கொண்டிருக்கிறார்ல. அவர் தேற்றரவாளனாக இராமற் போனால் நம்ம எங்கே போயிருப்போம்? ஆண்டவர் ஹீஸ் அ கம்ஃபர்டர். ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி, இந்த 40 நாளில் ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, என் பகைஞர்கள்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏசாயா 7வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆகாசை பார்த்து சொல்லுகிற வசனத்தை கேளுங்க. நீ உன் தேவனாகிய 11வது வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்து உன்னதத்திலிருந்தாகிலும் உனக்கு கேட்டுக்கொள் என்று சொன்னார். யார்? கர்த்தர் ஆகாசை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் ஆகாஷ் நான் கேட்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு, அதே இடத்துல பார்க்கும்போது அந்த 14வது வசனத்திலே, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இயேசு ஒரு அடையாளம் பிரியமானவர்களே. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உள்ளங்கையளவுக்கு ஒரு மேகத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, என்னை தேற்றுவீங்கல்ல ஆண்டவரே, நான் இல்லைனா செத்து போயிருப்பேன் ஆண்டவரே, என்னை தேற்றுகிற ஒரு அடையாளத்தை பகைஞ்சர்கள்லாம் வெட்கப்படும்படிக்கு நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் இம்மானுவேல், என்னோடு கூட இருக்கிறார் என்று அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெயம் கொள்ளும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இந்த 40 நாட்களும் ஆண்டவரிடத்திலே நெருங்கி வாசம் பண்ணி வசந்த காலமாகிய இந்த உபவாச காலங்களிலே லெந்து காலங்களிலே வசந்தத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த லெந்து காலத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்க கர்த்தர் பாராட்டின இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த லெந்து காலங்களில் நாங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நிலவரமான ஆவியை உள்ளவர்களாக மாத்திரம் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேற்றி கொண்டு இருக்கீங்க, எங்களுக்கான தேற்றர வாழன் நீங்கள் மாத்திரம் என்று சொல்லி பகைஞ்சர்கள் வெட்கமடையும்படிக்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. அந்த அடையாளத்துக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் காட்டப்போகிற அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.